there is a problem which is not a problem. What is a big boss? Big boss என்பது என்ன? ஒருத்தர் கேட்டிருக்காங்க. The big boss which is having 25 to 100 cameras in a single house, but what we are having single camera in the single room only. That is the main difference between big boss and the ashrama. வணக்கம் அன்பு நேயர்களே, தற்பொழுது கண்டென்ட்டுகளின் தெய்வம், கண்டென்ட்டுகளின் கடவுள் என்று யூடியூபர்களால் பெரிதும் மதித்து அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தர தான் நம்மளுடைய வந்திருக்கிறார். வணக்கம் திரு கீச்சு ராஜா அவர்கள். அதாவது நீங்கள் தென்காசிக்கு சென்றிருக்கிறீர்கள், அங்கே போயிட்டு அக்கா யூனிவர்சிட்டியை பற்றி ரொம்பவும் தரக்குறைவாக வார்த்தைகள் விட்டுருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்? சி மிஸ்டர் காண்டே, உங்களுக்கு எம் மேலே உள்ள காண்டில் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு தெரிவிக்காதீங்க. இப்போ நீங்கள் அதை வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இது ஆதாரமற்ற பேச்சு. நான் அப்படிலாம் இல்லை 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 இல்லை, ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் பேச மாட்டோம். ஆதாரத்தோடு தான் காட்டுறேன், அதை பாருங்கள். நீங்கள் எதை பார்க்கணும்? கோர்ஸில் ஐயா ஐயா, நீங்கள் காலேஜுக்குள்ளே போக முடியாதையா? ஏன் ஐயா, உங்களுக்கு அரியர் விழுந்திருக்கியா? என்னது? உங்களுக்கு அரியர் போட்டாங்க. வெக்கமா இல்லை? அக்கா யூனிவர்சிட்டி போட்டு அரியர் சொல்லிட்டு சிரிக்கிற? எல்லாத்துக்கும் போடுது. அப்படி இல்லங்க, இந்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடல. நெக்ஸ்ட் தடவை நீங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்களா? ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் மெடிக்கல் காலேஜ்லயும் வாங்கிட்டு பாஸ் போடல, அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு பாஸ் போடு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நாங்க இல்லாமே ஒரு ஆளை கொண்டு வர முடியும். நான் இங்கே போயிருக்கவே வேணாம், என்ன மாதிரியே ஒரு ஆளை உருவாக்க முடியும். கிராஃபிக்ஸில் சிஜி ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் 2.0 டீசர் பார்த்தீங்களா காண்டே? நான் பார்க்கல சார். நோ நோ நோ, திஸ் இஸ் காண்டே, நீங்கள் வந்து இதெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் 2.0 டீசர் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா சார்? பார்த்தீங்களா இல்லையா சார்? அதில் ரஜினிகாந்த் எப்படி சார் பறந்து போகிறாரு? உண்மையில் அவர் என்ன ரெக்கை அடிச்சு பறந்தாரா சார்? சொல்லுங்கிறேன். இது நீ பாக்கலையா? 2.0 டீசரே பாக்கலையா? நீ என்ன தமிழ்நாட்டுல இருக்க? நீ நான் பாக்கல சார். என்ன பண்றீங்க சார்? இப்ப ஏஆர் ரஹ்மான் கூட தான் ஒரு பாட்டு போடுறாரு, அது எல்லாருக்கும் பிடிக்குதா? சார், ஏஆர் ரஹ்மான் பாட்டெல்லாம் ஸ்லோ பாய்சன். சும்மா அந்த ஸ்லோ பாய்சன்லாம் சொல்லி எங்ககிட்ட ஏமாத்தாதீங்க சார். சும்மா இதெல்லாம் வந்து என்னைய போட்டு எங்களை கொச்சைப்படுத்தணும்ன்ற முறையில, எங்களுடைய கட்சியை கேவலப்படுத்தணும்ன்ற முறையில நீங்க இந்த காண்டே மாதிரி ஆளுங்க, உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் கேள்வி கேக்குறீங்க. ஐ எம் நாட் ப்ரிப்பேர் டு ஆன்சர் ஃபார் தி சில்லி க்வெஸ்சன். அப்படி பேசாதீங்க. நான் வந்து என்னைக்குமே என்னுடைய கேள்வி கேள்வி கேட்க வேண்டியது, என்னுடைய வேலை என்பது கேள்வி கேட்க வேண்டியது. நான் என்னுடைய வேலை, I am going to face the all consequences in the court ங்கறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் மைக்க கழட்டி போட்டு போய் கிளம்ப போறேன். சார், நிமிஷத்துக்கு போங்க சார். சார் 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 தப்ஸ்டாயா? Many of the people are asking why the people are only talking now about the Karan. Who? Karan. Because there is over all over Karanians over here. You guys are really a great example of how a fan should be. Enna inno 25 varshathukku munnadi varaikkum paathathu, ippo dhaan vandirukanga. Or 25 varshathukku munnadi paathathu. Because
They are loyal fans like me. I am also a Karaniyan and I am proud to say that. And many of the people are going to ask a simple question about Sudhakar. Who? Sudhakar. Sudhakar is not here. Why? That is the question. Sudhakar went to a shoot. Layame Jayam. Jayame. வணக்கம் அன்பு நேயர்களே, இந்த வாரம் நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தெலுங்கு இசை கவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் மேடம். அதாவது ஊரில் இப்போ பயங்கரமான பிரச்சனைகளாக போய்கிட்டு இருக்க பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை இந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் என்ன நடந்துச்சு உங்களை பார்த்து ஏதோ சொல்கிறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்டில்? அதாவது அந்த ஏரோப்ளைன் என்று கூறப்படக்கூடிய அந்த வானூர்தி, அந்த வானூர்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வானில் பறக்கின்ற அந்த ஏரோப்ளைனிலே நான் வந்து தூத்துக்குடிக்கு சென்றேன். அப்பொழுது அந்த வானூர்திக்குள்ளே 30 பயணிகள் நடந்தார்கள். பைலட் வானூர்தி ஓட்டாளர் அவர் கூட எங்களுக்கு ஓட்டு போட மாட்டார், அவரும் நடந்தார். அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்று கூடப்படக்கூடிய அந்த மிட்டாய் கொடுக்கக்கூடிய பெண்களும் நடந்தார்கள். வேற ஏதாவது நடந்தது? அவங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லி என்ன கேட்டாங்க தெரியுமா? பாசிச காஜாக்கா ஒளிகங்கிறாங்க. மேடம், இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று எழுகிறது. என்னன்னா, நம்ம ஒரு பெரிய தலைவராக இருக்கோம், நம்ம இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போனாங்க. சரி, கத்துறாங்க, அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகாம இதை பண்ணினால் அப்படின்னு கத்துறது எந்த வித நியாயம்னு நான் கேட்குறேன். அதாவது கருத்தியலில் கருத்து ஏற்பட்டால் அந்த கருத்தை கருத்தாக வெளியே கூறாமல் கருத்தை கழுத்தை நெறித்து கொலை செய்வதே பாசிசம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி செய்கிறோமா நாங்கள்? இப்போ போன வாரம் என்ன நடந்திருக்குன்னா, நீங்க வந்து பேட்டி கொடுத்துக்கிறக்கப்ப பக்கத்துல நின்று ஒருவர் பெட்ரோலை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக உங்களுடைய கட்சிக்காரர்கள் அவரை போட்டு நொங்கு நொங்கு நொங்கி அனுப்பியிருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? கிடையாது, கிடையாது. மிஸ்டர் சூண்டே, நீங்க உங்களுடைய பேட்டியை வந்து நல்லா பெருசாக்கணும், நல்லா வைரல் ஆக்கணும்ன்றதுக்காக கேள்விகளை சூழ்ச்சியாக கேட்டு எங்களை மாட்டிவிட பார்க்காதீர்கள். அதற்கான ஆதாரம் இருந்தால் இப்ப பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, நாங்கள் சந்திக்கிறோம், நீங்களே பாருங்க. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். அதாவது நம்மளுடைய அரசாங்கமானது ஏழை மக்களின் அரசாங்கமாக இருந்து வருகிறது. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக தேவையில்லாமல் தேவையில்லாத கருத்துக்கள், கருத்துக்கள் சொல்லலாம், உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும், எனக்கும் கருத்துக்கள் இருக்கும். பெட்ரோல் என்ன? வேலைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இன்னைக்கு? என்ன பிரச்சனை? என்ன ஏழை குடிமகனுக்கு என்ன பிரச்சனை? இந்திய தேசத்திலே என்ன பிரச்சனை? நான் இப்பொழுதும் சொல்கிறேன், எப்பொழுதும் சொல்கிறேன், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், என் உயிர் உள்ளவரை தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னப்பா வீடியோ எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? கவர் பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்போ எல்லாம் சேர்ந்து அவனை வீட்டுக்கு போய் பார்த்து ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துருந்துருமா? ஆ, நாங்கள் அவரை போய் பார்க்க போகிறோம். என்னுடைய தொண்டர்கள் தெரியாமல் அடிச்சிட்டாங்க, வாங்க போய் பார்ப்போம். வணக்கம், வணக்கம். ரோல் பண்ணாதீங்க. ரோல் பண்ணியிருக்கீங்களா? ஏய், ஒழுங்காக இருக்கியா? இன்னொரு கேள்வி கேட்டால் வாயை மேற்கொண்டு புலங்குற. ஏய், இன்னும் ரெண்டு போடு, போடுங்க. ஆ, ரோல். நாங்கள் வந்து இவரை துன்புறுத்தவும் இல்லை. முன்ன வாங்க, கேமராக்கு தெரியலையா? நாங்கள் துன்புறுத்தவில்லை, அவரை பார்த்து அவரது குடும்பத்தை சந்தித்து நான் இப்பொழுது ஸ்வீட் பாக்ஸை வழங்கியுள்ளேன். இந்த ஒரு ஏழை குடிமகனால என்னால என் கட்சியால இவர் எந்த காயமும் அடையல. முற்ற கட் பண்ணுங்க. என்ன சொன்னா? பெட்ரோல் என்ன? ஓடி ரோல், போய் வருகிறோம். எங்கள் கழகத்துல அவரை இணைக்கவும் போறோம் நாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். என்னப்பா பெட்ரோல் பாத்தீங்களா? அவர் பெட்ரோரை நினைச்சு ரொம்ப வருந்துறாராம். அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவர் அதை நினைச்சு மிகவும் மிகவும் வருந்து வர்றேன்ப்பா. ஏய், ரெண்டு மிதி மிதி வாங்கடா. போது போது, வாங்க வாங்க. அது வந்து இது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட
நான் இருக்கும் பொழுது எனக்கு பின்னாடியே திடீரென்று கிரீன் பேட் வைத்து எடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆளே அங்கே கிடையாது. ஏனெனில் இந்த சமுதாயமானது கருத்தியலை கருத்தாக கருத்தென்று பார்க்காமல் கருத்தென்றும் கருத்து இல்லாமலும் பார்க்கின்றது. ஆக தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். You know what is trending, which means you are the talk of the town now. That is what trending means, right? Yes. I am going to give you a smart story, yeah. and a flashback. Remember 8 years back, I gave a single video of just a duration of 1 minute and it became trending worldwide. So, I am going to kindly tell this. I was the one who created the trending video first. So, I am the trender. I am the trender. Subscribe to Parithabangal. What is that? Subscribe. What you can get by subscribing Parithabangal? The question. Yeah. A girl asked me a question. That was, why I have to subscribe Parithabangal? I am going to give her the answer. Here, subscribing Parithabangal will give you Putra Bhakya. Putra Bhakya. Liking the video, commenting the video, sharing the video will make you a celebrity.